சூர்யா சீரியல்னு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுனே சொல்லலாம். மாரி வந்து அந்த மோதிரத்தை வந்து தேவி அம்மாட்ட வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. காரில் போயிட்டு இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் கால் வருது. ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. சூர்யா தான் வந்து லைனில் இருக்காப்புல. என்னம்மா நீ வந்துடுவியா? ரொம்பவே தாமதமாகுதுமா. எனக்கு வேண்டியனதெல்லாம் உன்கிட்ட கேட்டிருந்தால அதெல்லாம் வாங்கி தெரியா? உனக்கு நான் வாங்கி தராமல் வேறு யாருக்கு வாங்கி தருவேன்? அம்மா சீக்கிரம் வந்துடணுமா, இல்லாட்டி நான் உன்கிட்ட பேசவே மாட்டேங்கிற மாதிரி சூர்யா சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. சரியான விளையாட்டு குழந்தையாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இயற்கையை வந்து ரசிச்சுட்டு அழகாக வந்துக்கிட்டே இருக்காங்க. தாராவோட தம்பி தான் வந்து காரை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து இரும்பல் வர மாதிரி காட்டுறாங்க. இரும்பல் வந்தோடனே, அண்ணா தண்ணி வச்சுருக்கீங்களா? இந்தாங்கம்மா தண்ணின்னு சொல்லி அந்த தண்ணி வந்து கொடுக்குறாங்க. அந்த தண்ணியில் ஏதோ ஒன்று கலந்துருக்கு. நல்ல வேலை அந்த அம்மா வந்து சொட்டு வைக்காமல் மிச்ச தண்ணியும் ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க. இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கார் ரொம்ப தூரம் வந்து ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு கிராமத்துக்குள்ளே வராங்க. அப்போன்னு பார்த்து இவங்க வாயிலேருந்து ரெட் கலராக ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே டிரைவர் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு மன்னிச்சிருங்கவான்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி வேகமாக வந்து ஓடுறாங்க. அப்போனா இதெல்லாம் இவங்களோட திட்டம்தான் போல இருக்குது. நம்ம தான் ஏமாந்துட்டோம். நம்ம சூர்யா வந்து இவங்களை எப்படி தனியாக விட்டுட்டு போக முடியும்னு சொல்லிட்டு எமோஷனலாக இருக்காங்க. தூரத்தில் இருக்கிற கோயிலை வந்து பார்த்துடுறாங்க. அங்கே வந்து ஸ்லோ மோஷனில் வந்து ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கையில் இருக்கிற மோதிரம் வந்து அப்போ தான் வந்து மண்ணில் வந்து விழுந்துருது. கோயில் பக்கத்தில் கோயிலோட பெல்லை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் தாம்மா என் பையனை வந்து காப்பாற்றணும், எனக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே பொத்துன்னு அந்த கோயிலே வந்து விழுந்துடுறாங்க. மாரி வந்து கேட்குறாங்க, என்னம்மா அது ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருக்கீங்க, இந்தாங்க உங்கள் மோதிரம், நான் ஆசையாக தரேன் மாரி, நீயே வச்சுக்க, அதெல்லாம் வேணாம்மா, நான் அடுத்தவன் பொருள் மேலே நான் இன்றைக்கே ஆசைப்பட மாட்டேன். இந்த மோதிரம் நீ தானே கண்டெடுத்து கொடுத்த. இந்த மோதிரம் வந்து நான் பல நாளாக தேடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீ கொடுத்தல்ல, நான் என் ஞாபகத்தம்மா, நீயே வச்சுக்கம்மா அப்படின்னு பாசிட்டிவாக அந்த இடத்துல பேசுகிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்து குங்குமத்தை வந்து அந்த பையன் நெத்தியில் வந்து வைக்க சொன்னல போனியா, முதல்ல அந்த காரியத்தை செய், வச்சேன்னா அவங்க கண்டிப்பாக கண் முழிச்சு பார்ப்பாங்க. சந்தோஷமா, நான் போய் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷனில் மாறி மாட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சூர்யாவோட கையை பிடிச்சி தேவி அம்மா வந்து எமோஷனலாக வந்து அழுகுறாங்க. உன்னை தனியாக விட்டுட்டு போனது தப்பு தான்ப்பா, இவங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க தெரியாமல் போச்சுன்னு சொல்லி எமோஷனலாக அழுதுகிட்டே இருக்காங்க. என் பையன் கையை பிடிக்கக்கூட எனக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு, நான் எவ்வளோ ஆசைகளோட கனவுகளோடு இருந்தேன்னு தெரியுமா, உனக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீ சின்ன வயசுலேருந்து பண்ணுற குறும்பெல்லாம் பார்க்கணும், ஆனால் எதுக்குமே எனக்கு பாக்கியம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எமோஷனலாக அழுகுறாங்க. மாரி வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க, அவர் எப்படி இருக்கார், அவர் நல்லபடியாக இருக்கார், போய் பாருங்கள், இந்த குங்குமம் வந்து அவர் நெத்தியில் வச்சு விடலாமா, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வச்சு விட்றேன், தாராளமாக போய் வைங்க, அவரோட ஒய்ஃப் நீங்கள் மட்டும் கையெழுத்து போடலன்னா அவருக்கு ஏதாவது ஆயிருக்கோம், நீங்கள் சரியான நேரத்தில் அவரை கொண்டு வந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ வைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் மட்டும் போகிறாங்க. அங்கேருந்து மாரி வந்து உள்ள கதவை திறக்கும் போது தேவி அம்மா வந்து அங்கேருந்து மறைஞ்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க ஸ்லோ மோஷனில் வந்து அப்படியே குங்குமத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் யாருங்க? இல்லைங்க, நீங்கள் கார் எடுத்தாப்புல ஓட்டிகிட்டு வந்தீங்களே, அப்போ நான் தான் உங்களை நிப்பாட்ட சொன்னேன். ஏங்க நீங்கள் தானே அது? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் என்னை ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தீங்களா? ஆமாம், நான் தான் உங்களை கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தேன். இது மாதிரி தள்ளு வண்டி தான் இருந்துச்சு, எத்தனையோ போய்ட்டு உதவி கேட்டேன், யாருமே உதவி செய்யலை, அந்த கஷ்டப்பட்டு தள்ளு வண்டியை நிமித்தி வச்சு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் தான் என்னை இங்கேருந்து காப்பாற்றிருக்கீங்க, ரொம்பவே நன்றின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க. மாரியால் இந்த நம்பியும் இல்லை, அப்படியே வந்து மாரியும் கை கொடுக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மாரி வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஊர் மக்கள்கிட்ட நம்ம எத்தனை பேரை வந்து காப்பாற்றிருப்போம், யாராவது ஒரு சின்ன தேங்க்ஸ் நன்றின்னு சொல்கிறாங்களா? முதல்ல சொல்கிறாங்க. பழசையெல்லாம் இவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க. இவங்க காப்பாற்றினப்ப ஊர் மக்கள்லாம் என்னென்ன வார்த்தையை சொல்கிறாங்களோ அதையெல்லாம் சின்னதாக ஃப்ளாஷ்பேக் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கை கொடுத்தது வந்து அப்படியே கையை வந்து முகத்துக்கு நேராக வச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அவங்க நினைவில் அவங்களே இல்லைனே சொல்லிடலாம். சூர்யா அப்பா வந்து வராங்க. இவங்க அப்படியே அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. சூர்யா அப்பா வந்து ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு மாரியை வந்து கவனிக்காமல் அங்கேருந்து உள்ளே வந்துடுறாங்க. டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இப்போ எப்படி இருக்காங்க? சரியான நேரத்தில் அவங்க ஒய்ஃப் மட்டும் வரலன்னா ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனை இல்லை, சூர்யாவுக்கு தான் ஒன்றும் கல்யாணமே ஆகலையே, அப்புறம் ஒய்ஃபுன்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க, அவங்க மட்டும் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து இதை செஞ்சுருக்க மாட்டோம், அவங்க கையெழுத்து போட்ட ராசி தான், அவங்க வந்து ஈஸியாக வந்து நாங்கள் குணப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கே அவங்க? நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் அவங்கள்ட்ட, அவங்க இப்போ தானே வந்து குங்குமெல்லாம் வச்சுட்டு அப்படியே போனாங்க, பார்க்கலைங்களா? அச்சோ நான் பார்க்கல. சூர்யா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சூர்யாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏண்டா சூர்யா இது மாதிரிலாம் பண்ணங்கிற மாதிரி எமோஷனலாக சூர்யாவை பார்த்து அழுகுறாங்க. நீ ஃபாரின் கூட போயிருக்கலாம், என் கூட இருந்ததுனால தானே பிரச்சனை. சூர்யா வந்து கண் முழிச்சு பேசுகிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா, உங்கள் மேலே நான் மதிப்பு மரியாதை நல்லாவே வச்சுருக்கேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே இருந்து பார்த்துக்கணும், இது யதார்த்தமான நடந்து, நீ மட்டும் ஃபாஸ்ட்டாக ஓட்டாமல் இருந்திருந்தா இது மாதிரி ஆயிருக்காது. அப்படியெல்லாம் இல்லைப்பா, நான் பிரேக் அமுக்கினேன், அது சரியாக வர பிடிக்கல, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஓ, அப்போனா இது அவங்களோட திட்டம்தான் போல இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஜெகதீஷ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிப்பா, இனிமேட் கவன குறைச்சலாரு, கார் ஓட்டும்போது இதெல்லாம் பிடிக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. மாரிக்கு வந்து கையிலேயே பிடிக்க முடியல, அவங்க கையை பார்த்துக்கிட்டே வந்து ரெக்கை கட்டி பறந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.
இத்தனை நாளாக நம்ம எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கோம், யாராவது ஒருத்தவங்க இது மாதிரி கை கொடுத்து பாராட்டியிருக்காங்களா? நம்ம அம்மாலேருந்து யாருமே இது மாதிரி பண்ணதே இல்லையே, இதுதான் புகழ்ச்சி பண்ணுறது போல இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மாரி நீ சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லி தனக்குன்னு பாராட்டிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களால அவங்க நிலையிலே இல்லைன்னு சொல்லிடலாம். சந்தோஷப்படுறாங்க. தாத்தா வந்து கேட்குறாங்க, என்ன மாதிரி என்ன ஆச்சு? இல்லை தாத்தா, இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லி நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை உன் மூஞ்சில் என்றைக்குமே பார்க்கணுங்கிற மாதிரி தாத்தா வந்து பேசுகிறாங்க.